தாயகம் திரும்பிய தமிழர்களின் மறுவாழ்விற்காக டான்டி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை வால்பாறையிலும் செயல்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நிரந்தரமாகவும் தற்காலிகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் எஸ் ஆர் ராஜா, செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் தலைமையில் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் குன்னூரில் உள்ள டான்டி தேயிலை தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். தேயிலை உற்பத்தி செய்யும் இடங்களை பார்வையிட்டு அதன் விவரங்களை கேட்டறிந்தனர். ஆய்வின் போது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்ரித் அவர்கள் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் சட்டமன்ற பேரவை குழு தலைவர் எஸ் ஆர் ராஜா பேசுகையில், டான்டி நிறுவனத்தை வனத்துறைக்கு ஒப்படைப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அரசு இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிக்கல் ஷோரூம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.